ஸோ மக்களை இந்த டேமோட உயரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ ஒரு ஷட்டர் கட்ட நின்றுருக்கேன், இதான் தண்ணி வெளியில் வர்ற வழி. இவ்வளோ உயரம் நின்றுருக்கு. நம்ம இப்போது கிழக்கு கரையில் அங்கே இருக்குது, அது கிழக்கரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே இருக்குது, அங்கேருந்து அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு சென்டராக வந்து நின்றுருக்கோம். தண்ணீர் வழிந்தோடும் பகுதி இது. அப்படி மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வட்டமலக்கரை ஓடையணை இதுதான். தண்ணி இது வெளியில் போகிற வழி. பைக் அங்கே நிறுத்திட்டு வந்திருக்கேன், தடம். ஸோ வாங்க அப்படியே மேலே எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓகேங்க, வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கிறது மேற்கு கரை, அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே இந்த நீர்ப்பிடி பகுதி. ஒரு டவர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ உயரம் எவ்வளோ நீளம் இந்த டேமு. ஸோ இதை கரெக்டாக முறையாக பயன்படுத்தினா நிறையா தண்ணி தேக்கி வைக்கலாம், விவசாயிகளுக்கு நிறைய பயன்படும். ஸோ வாங்க அப்படியே நீர்ப்பிடி பகுதியும் பார்ப்போம். இதோ எவ்வளோ பெரிய கட்டுமானம் பாருங்கள், இந்த ஒரு சின்ன அணையெல்லாம் இல்லைங்க, அது உண்மையாலுமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி முறையாக வந்து இதுக்கு வழங்கலை, முறையாக பயன்படுத்தியிருந்தால் இந்த அணையெல்லாம் நிறைய பேர் பயன்பட்டிருப்பாங்க. அப்பா தண்ணி ரொம்ப நாளாக கடந்துருக்கு, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது இங்கேயே. அதுபோக இந்த கரையில் இருக்கிற மரங்களெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதும் எங்களோட மெயின் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் வந்து முள்ளை வெட்டி விட்டு போயிடுறாங்க, அது வந்து முறையாக வந்து சரியான ஒரு முறையை பயன்படுத்தி அதை அழிக்கணும். அதை அழித்தா தான் வந்து இந்த கட்டுமானம் குலையாது. இல்லை மரங்கள் பெருசாக பெருசாக என்னாதுன்னா இந்த கட்டுமானங்கள் குலைஞ்சு அணை வந்து ரொம்ப உறுதி இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து கோரிக்கை கேட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். 600 ஏக்கருக்கு மேலே இது எல்லாமே நீர்ப்பிடி பகுதி தான். மெயினான நீர்ப்பிடி பகுதினா அவங்களுக்கு அந்த பச்சை பசேன்னு தெரியுதா, அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த லைனில் தான் தண்ணி வர்றது. ஸோ அதுக்கு அந்த பக்கம் தான் நம்ம நின்றுருந்தப்போ தண்ணி இந்த இடத்துல வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதில் தான் தண்ணி வருது, அதில் அப்படியே தண்ணி அங்கே வரைக்கும் போகுது. ஸோ நம்ம மேற்கரைக்கு பக்கமாக நின்றுட்டுருக்கோம். மேற்கரை வழியாகவும் வரலாம்,